வந்து இப்போ அடைதோசை செய்ய போகிறேன் நான். அதாவது இந்த கிளாஸுக்கு ஒரு கிளாஸு இட்லி அரிசி, ஒரு கிளாஸ் பச்சரிசி, அதே மாதிரி ஒரு கிளாஸ் முக்கால் கிளாஸ் கடலைப்பருப்பு, ஒரு இவ்வளோக்கு அரை கால் கிளாஸோட கொஞ்சம் கூட உளுந்தம்பருப்பு, ரெண்டு வெந்தயம் போட்டு ஊற வச்சுட்டேன். ஒரு மூணு மணி நேரமாக ஊறிக்கிட்டு இருக்கு. இப்போ இதை நம்ம இதில் போட்டு மிக்சியில் அரைக்க போகிறேன். பார்த்துக்கோங்க, வந்து நம்ம அரிசியை கொஞ்சம் அரைச்சிக்கிடுறோம். அதாவது வந்து அடை தோசைக்கு வந்து கொஞ்சம் பிறுபிறுன்னு அரைக்கணும், ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. பரவரன்னு அரிசி அரைச்சி கொஞ்சம் மிளகாய் வத்தல் போடுறேன், வெள்ளைப்பூடு இஞ்சி போடுறேங்க, அது கொஞ்சம் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போடுறேன். போட்டு இதை முதல் நல்லா அரைச்சிக்கு கொஞ்சம் இன்னொரு சுற்றி சுற்றிட்டு பார்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது வெந்தயம் உளுந்து கடலைப்பருப்பு மட்டும்தான், வேறு எந்த பருப்பு நான் போட மாட்டேன் அடை தோசைக்கு. குருபுருந்து அரைச்சிருக்கேன், நல்லா அரைக்கல மையா அரைச்சி இப்படி போட்டுட்டு இதில் ஓகே வேஸ்ட் ஆக்காமல். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சப்பொடி போடுறோம். தேவையான அளவு உப்பு போட்டுருச்சு. கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆகிடுச்சு, நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஓகே, கொஞ்சமாக ஊற்றினா போதும், ஏன்னா நல்லெண்ணெய் வந்து நாட்டு செக்கு எண்ணெய், செக்கு எண்ணெய். நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் வந்து கடுகு போடுங்க, கடுகு போட்டு இது உளுந்த பருப்பு போடுங்க, கொஞ்சம் ஜீரகம் போடுங்க. இதுக்கு நான் அரைச்சி இது பண்ணி சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்குறேன், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, தேங்காய், மெயினாக முருங்கைக்கீரை, இது போட்டால் அடை தோசை டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை போடுங்க, அடை தோசையோட நியூட்ரிஷன் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முருங்கைக்கீரை நல்லா ஹெல்ப் பண்ணும். அது போட்டால் ருசியாகவும் இருக்கும். தேங்காய் இது கொஞ்சம் போடுங்க, அந்த அடை தோசையில் மென்று சாப்பிடல டேஸ்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் வறுத்துக்கோங்க. வெங்காயம் கூட வறுத்துறேன், கொத்தமல்லி இலை, முருங்கைக்கீரை. எவ்வளோ நேரம் ஃபுல்லாக நல்லா ரெண்டு அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் போதும். ஜஸ்ட்டு முருங்கைக்கீரை வந்து லைட்டாக வரணும், ஏன்னா தோசையிலையும் வெந்துடும் பார்த்தீங்களா, அதனால். இப்போ முருங்கைக்கீரை நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா, நான் எவ்வளோ கீரை போட்டேன், ஒரு கைப்பிடி அளவு கீரை போட்டேன். இது கூட கொஞ்சம் காயம் போட்டுங்க, காயம் போட்டு இதை நல்லா இது வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவில் தூக்கி தட்ட வேண்டும். அவ்வளோதான், இப்போ பேட்டர் வந்து ரெடி ஃபார் தோசை. தோசை பிடிக்கும், நம்ம அந்த மாவை அடை தோசை சுட்டாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கு பாருங்கள். தக்காளி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க, சுவையாக இருக்கும். இதுக்கு அவியலும் வச்சுக்கலாம், ஆனால் எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் சட்னி சீனி வச்சு தான் நாங்கள் சாப்பிடுவோம். முருங்கைக்கீரை அடை, இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் பார்க்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.